ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய வரவேற்பு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய ஆதரவு இதுக்கு கிடைக்குது. ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, நாங்கள் சொல்கிறதையெல்லாம் கேட்டு செய்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை தருது. அந்த வகையில் இன்றைய தினமும் முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். இன்றைக்கு நான் என்னத்தை சொல்ல போகிறேன்னா, சாதிக்காய் இது வந்து மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகை பொருள். சாதிக்காய் என்று சொல்கிறது, இது விசேஷமாக யாகங்கள் பயன்படுத்தக்குள்ள, பெரிய யாகங்கள், கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் போன்ற யாகங்கள் செய்யக்குள்ள இந்த சாதிக்காயை பயன்படுத்துவார்கள். இது முக்கியமான ஒரு மூலிகை. இதில் வந்து என்ன விசேஷம்னா, இதுக்கு ஒரு வசிய சக்தி இருக்கின்றது. சில பொருட்களுக்கு வசிய சக்தி உண்டு. நான் உங்களுக்கு முதல் எபிசோடில் சொல்லியிருக்கேன், பச்சை கற்பூரம் ரொம்ப அற்புதமான வசிய சக்தி. அதே மாதிரி ஏலக்காய், அதுக்கு வசிய சக்தி உண்டு. உப்பு, கல்லுப்புன்னு சொல்லுவோம், அதுக்கு லட்சுமீகரத்தை வசிக்கக்கூடிய சக்தி உண்டு. அந்த வகையில் இந்த சாதிக்காய் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளும் மிகப்பெரிய வசிய சக்தி படைத்த ஒரு அற்புதமான மூலிகை பொருள். இறைவனால் படைக்கப்பட்ட அற்புதமான சில விஷயங்களில் இந்த சாதிக்காய் முக்கியமான ஒன்று. நான் சொன்னது போல் பெரிய பெரிய யாகங்கள், கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், மிருத்துஞ்சய ஹோமம், முக்கியமாக மிருத்துஞ்சய ஹோமத்தில் இந்த சாதிக்காயை பயன்படுத்துவார்கள். இதை வந்து கோயிலில் பார்த்திங்கன்னா கும்பம் வச்ச தண்ணியில் ஒரு வாசம் இருக்கும், அதற்கு காரணமும் இந்த சாதிக்காய் தான். சாதிக்காயை தூள் பண்ணி கும்பத்தில் போட்டு கோயில்களில் கும்பம் வைக்கக்குள்ளெல்லாம் இந்த சாதிக்காயை தான் விற்பார்கள். இந்த சாதிக்காய் வந்து அற்புதமான ஒரு மூலிகை பொருள் என்பது மட்டும் இல்லாமல் வசிய சக்தி நிறைந்த ஒரு பொருள். இது ஒரு மூலிகை சாதிக்காய். சரி, இப்போ இந்த சாதிக்காயை எங்களுக்கு பிரயோசனமான முறையில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறேன். இது வந்து ஒரு மருத்துவ குணமும் சாதிக்காய்க்கு உண்டு. மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருத்துவத்தில் இந்த சாதிக்காயை பயன்படுத்துவார்கள். முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த சாதிக்காயை போய் கடையில் வாங்கி கொள்ளுங்கோ. எல்லா மருந்து சாமான் விற்கக்கூடிய கடைகள், பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய எல்லா கடைகள்லையும் இந்த சாதிக்காயை தாராளமாக வாங்கலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான பொருளும் அல்ல, அரிதான பொருளும் அல்ல. எல்லா பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய அல்லது பழைய சரக்கு மருந்துகள் விற்கக்கூடிய கடைகளில் சாதிக்காய் ஒரு 100 கிராம் அல்லது ஒரு 1/2 கிலோ வாங்கி வீட்டில் சும்மா வைங்க. சும்மா வீட்டில் சாதிக்காய் இருந்தாலே யோகமானது. சரி, இப்போ இந்த சாதிக்காயை என்ன செய்யணும்னா, உங்களுக்கு தெரியும் மஞ்சளை அரைத்து அதில் திலகம் வைக்கிறது உங்களுக்கு தெரியும். குப்பெண்கள், சுமங்கலி பெண்கள் குளிக்கக்குள்ள மஞ்சளை இப்படி போட்டு ஒரு கரங்களில் தேய்ச்சா அது ஒரு பசை மாதிரி களி மாதிரி வரும், அதை எடுத்து நெத்தியில் பொட்டு வைக்கிறது, மஞ்சள் பூசி குளிப்பது. இதே மாதிரி இந்த சாதிக்காயையும் எடுத்து ஒரு சொரசொரப்பான பொருள்களில் நீங்கள் தேய்த்தீர்களாக இருந்தால், அரைத்தீர்களாக இருந்தால் அதுலேயும் ஒரு பசை வரும். அந்த பசையை நீங்கள் திலகமிட்டு கொண்டால் உங்களுடைய முகம் வசீகரத்தன்மையுடையதாக மாறிவிடும். நான் அதை மாதிரி சொல்லியிருக்கேன், குங்குமப்பூ, ஜவ்வாது, பச்சை கற்பூரம், புனுகு, கோரோசனை, அரகஜா, இந்த மாதிரி அற்புதமான பல பொருள்களை பற்றி நாங்கள் நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். அந்த வகையில் ஒரு பொருள் தான் இந்த சாதிக்காய். முதலாவது சாதிக்காயை தேய்த்து அரைத்து அதில் ஒரு அதை தொட்டு நெத்தியில் லேசாக வச்சு கொண்டா, அல்லது முகத்தில் பூசிக்கொண்டா, அல்லது உச்சம் தலையில் பூசிக்கொண்டால் உங்களுடைய முகம் வசீகரம் உடையதாக மாறிவிடும். ஒருத்தர்கிட்ட போகிறோம், ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட போய் காசு கேட்க போகிறோம், அந்த நேரம் இதை வச்சு கொண்டு போகலாம். ஒரு பெரியவர்களிடம் சில விஷயங்களை சாதிப்பதற்காக பேசப்போகின்றோம், அந்த நேரத்தில் இதை வச்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரி இந்த அதாவது இந்த சாதிக்காய் என்பதை அரைத்து நெத்தியில் பொட்டு வைப்பது ஒரு மிகப்பெரிய வசீகரத்தை ஏற்படுத்தும். ரைட், இப்போ நான் முக்கியமாக என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு மஞ்சள் துணியை சதுரமாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சதுரமாக வெட்டுறது ரொம்ப விசேஷம். ஒரு மஞ்சள் நிற துணி, அது வந்து பட்டு துணியாக இருக்கலாம் அல்லது கொட்டன் துணியாக இருக்கலாம், அந்த துணியை சதுரமாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். சதுரமாக வெட்டிய மஞ்சள் துணி, இதில் வந்து முக்கியமானது ரெண்டு விஷயம். ஒன்று, மஞ்சள் வர்ண துணியாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, சரியான சதுரமாக, அளவு பிழைக்காமல் சரியான சச்சதுரமாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்குள்ளே 3 சாதிக்காயை போட்டு ஒரு மூட்டையாக கட்டி கொள்ளுங்கள்.
மஞ்சள் நிறத்தில் ஒரு துணி எடுக்கிறீங்க, அதை சதுரமாக வெட்டி கொள்கிறீங்க. அது பட்டு துணியாக இருக்கலாம், கொட்டன் துணியாக இருக்கலாம், என்ன துணி என்பது விசேஷம் அல்ல. சதுரமாக இருக்க வேண்டும், மஞ்சள் நிறமுடையதாக இருக்க வேண்டும். அதுக்குள்ள சாதிக்காயை போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கொள்கிறீங்க. அந்த மூட்டையை என்ன செய்கிறீங்க, கல்லாப்பட்டிக்குள்ளே வைக்கலாம். பணம் எங்கே வைக்கின்றோமோ பணப்பட்டிக்குள்ளே இந்த மூட்டையை வைத்தால் பணம் பெருகி கொண்டே இருக்கும். அளமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சாதிக்காய்க்கு ஒரு குணம் இருக்குது என்னென்னா, எதோடு அதை சேர்க்கிறீங்களோ அதை பெருக்கி தரும் என்பது சாதிக்காய்க்குண்டான அற்புதமான சக்தி. சாதிக்காயை காசோடு வச்சிங்கன்னா காசு வந்து கொண்டே இருக்கும். சாதிக்காயை அரிசியோடு வச்சிங்கன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும். அதனால் மஞ்சள் துணியில் 3 சாதிக்காய் நல்லதாக சுத்தமானதாக காயம் இல்லாமல் பழுது இல்லாத 3 சாதிக்காய் எடுத்து ஒரு மஞ்சள் நூலை போட்டு மூட்டையாக கட்டி கொள்ளுங்க. அந்த மூட்டையை என்ன செய்யலாம், நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால், அந்த மாணவர்கள் கொண்டு போகக்கூடிய அந்த பாடசாலை பையுக்குள்ளே அதோட சின்ன 3 சாதிக்காயை போட்டு ஒரு இந்தளவு மூட்டை தான் வரும். அதை வைத்து விட்டால் மாணவர்கள் ஆர்வத்தோடு கல்வி கற்பார்கள். பரீட்சைக்கு போயக்குள்ளே அவர்களுடைய கொம்பாசுக்குள்ளேயோ அல்லது பேர்ஸுக்குள்ளேயோ அல்லது பள்ளிக்கூடம் கொண்டு போகக்கூடிய பேக் புஸ்தகங்களோடு அதை வச்சு விட்டால் அவர்கள் பரீட்சையில் சித்தி அடைவார்கள். படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் அதிகரிக்கும். கல்வியில் அதிகமான மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு. நான் சொன்னேன், சாதிக்காய் எதனோடு சேர்க்கின்றீர்களோ அதை இரட்டிப்பாக தரும், அதை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தி சாதிக்காய்க்கு உண்டு. அப்போ மாணவர்களாக இருக்கக்குள்ளே பள்ளிக்கூட பேக்கில் வச்சு கொண்டு போகலாம். வியாபாரிகளாக இருந்தால் உங்களோட வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இல்லை காசு ஒரு லாட்சி ஒன்று வச்சு லாட்சிக்குள்ளே காசெல்லாம் போட்டிருப்பீங்க. அந்த காசு போடக்கூடிய அந்த லாட்சிக்குள்ளே அந்த சாதிக்காய் மூட்டையை வைத்தால் வியாபாரம் பெருகும். உங்களுடைய கல்லாப்பட்டியில் காசு நிறைஞ்சு கொண்டே இருக்கும். வீட்டில் பணப்பட்டி வைத்திருப்பீர்கள். நான் எப்பவும் சொல்கிறேன்னா, பணத்துக்குண்டு ஒரு இடம் இருக்க வேண்டும். பணத்தை கண்டு இடத்துலையும் வைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்குது. நாங்கள் சாப்பிட்றதுக்குண்டு ஒரு இடம் இருக்குது, படுக்கிறதுக்குண்டு ஒரு இடம் இருக்குது, சாமி கும்பிடான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மாதிரி பணத்தை வைப்பதற்கும் ஒரு இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த பணம் வைக்கக்கூடிய அந்த இடத்துல அல்லது பணப்பட்டியில் அல்லது பணத்தை வைக்கக்கூடிய அலுமாரியில் பீரோவில் எங்கேயோ வச்சுருப்பீங்க, அதில் இந்த சாதிக்காய் மூட்டையை சேர்த்து வைத்தால் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன், இந்த மஞ்சள் துணியில் 3 சாதிக்காய் போடுறீங்க தானே, அதோட சில சில்லறை காசுகளையும் சேர்த்து அந்த சாதிக்காயோடு சேர்த்து கட்டிட்டு பணப்பட்டியில் வைத்தால் பணம் பெருகி கொண்டே இருக்கும். சாதிக்காயோடு எதை சேர்க்கின்றீர்களோ அது அதிகரித்து கொண்டே வரும் என்கின்ற அடிப்படையில் சாதிக்காயோட பணத்தை சேர்த்து வையுங்கோ, பணப்பட்டியில் வையுங்கோ, அலுமாரியில் வையுங்கோ, அதெல்லாம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த மூட்டையை கொண்டு போய் சாமி படத்தில் வைக்கலாம். உங்களுக்கு அருள் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பெருகி கொண்டே இருக்கும். சாமி தட்டில் ஒரு மூலையில் இந்த 3 சாதிக்காயை முடித்து வச்சு விட்டீங்களா இருந்தால் உங்களுடைய அருள் பெருகி கொண்டே இருக்கும். இறைவனுடைய அற்புதமான சக்திகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வசியத்தன்மை, தெய்வ வசியம் உருவாகும் என்பது தான் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த 3 சாதிக்காயோட காசுக்கு பதிலாக கொஞ்சம் பச்சை அரிசி, நீங்கள் சமையல் செய்யக்கூடிய அரிசியை போட்டு கட்டிட்டு வீட்டில் அரிசி பானைக்குள்ளே இந்த மூட்டையை வச்சு விடலாம். அப்படி வைத்தால் உங்களுக்கு உணவுக்கு பஞ்சம் வராது, சாப்பாட்டுக்கு எந்த காலத்திலையும் கஷ்டம் வராது, உணவு பெருகி கொண்டே இருக்கும், நல்ல பொருள்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும், சாப்பாட்டுக்கு எந்த காலத்திலையும் பஞ்சம் இருக்காது. இல்லது அந்த சாதிக்காயோட கொஞ்சம் உப்பை சேர்த்து உப்புக்கு ஒரு பாத்திரம் வீட்டில் வைக்கணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். எங்களோட ஆன்மீக தகவலில் அரிசி உப்பு எல்லாம் குறையவே கூடாது, நிறைந்து இருக்க வேண்டும். அதற்கு ஒரு பாத்திரம் வைத்து ஒரு பானையை வச்சு கல்லுப்பை போட்டு வச்சுருக்கணும். அதுக்குள்ளேயும் இந்த சாதிக்காயை கொண்ட வைத்தீர்களாக இருந்தால் அதுவும் பெருகி கொண்டே உணவு பஞ்சம் இருக்காது, உணவுக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனை வராது. அந்த மாதிரி விஷயம் இருக்கும். சில பேர் நகை வைக்கக்கூடிய இடம் இருக்கும். எங்களுக்கு எது எது அதிகமாக தேவை என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ, சாப்பாட்டு பிரச்சனை இருந்தால் அரிசியை சாதிக்காயோடு சேருங்க, காசு பிரச்சனை இருந்தால் காசை சாதிக்காயோடு சேருங்க, ஆபரணம் வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் எங்களுக்கு நிறைய நகை இருக்கணும், நிறைய நகை எங்களுக்கு வேணும்னா இந்த மஞ்சள் துணியில் 3 சாதிக்காயோட ஒரு சின்ன மோதிரம் அல்லது ஒரு பெண்டன் அல்லது ஒரு நாணயம் போன்ற தங்க நாணயங்கள் இருக்குது. குதிரை படம் போட்டது இருக்குது, லட்சுமி படம் போட்டதுக்கு இந்த மாதிரி தங்க நாணயங்களை சில பேர் வைத்திருப்பார்கள். அந்த நாணயத்தை இல்லையா, எங்கள்கிட்ட நாணயம் ஒன்றும் இல்லை, அப்போ ஒரு சின்ன மோதிரத்தை, ஒரு மூக்குத்தியை, ஒரு தோடை,
தங்கத்தினால் ஆன ஒரு பொருளையும் சாதிக்காயோடு சேர்த்து முடிச்சு போட்டு அதை கொண்டு போய் நகைப்பட்டியில் வச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு நகை அதிகரித்து கொண்டே இருக்கும். சாதிக்காய்க்கு என்ன பழக்கம்ண்டா, எதை சாதிக்காயுடன் சேர்க்கின்றீர்களோ அது அதிகரித்து கொண்டே இருக்கும். எது உங்களுக்கு அதிகமாக வேண்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, காசு வேணுமா, காசுடன் உணவு பிரச்சனையா, அரிசியோடு, அது மாதிரி எது அதிகமாக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதனுடன் சாதிக்காய், சாதிக்காயுடன் அந்த பொருளை சேர்த்து வைத்தீர்களாக இருந்தால் அந்த பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே இருக்கும். சாதிக்காய் என்பது அற்புத சக்தி வாய்ந்தது, வசியத்தன்மை கொண்டது, மருத்துவ மூலிகை. சாதிக்காயை சில மருத்துவத்துக்காக, சில நோய்களுக்காக கூட அந்த சாதிக்காயை பயன்படுத்தி வருகின்றார்கள். அதில் நிறைய மருத்துவ குணம் உண்டு. ஆரோக்கியத்தை தரக்கூடியது சாதிக்காய், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது சாதிக்காய், பண வரவை தரக்கூடியது சாதிக்காய். நீங்கள் குளிக்கிற நீரில் சாதிக்காயை தூளாக போட்டுட்டு அந்த தண்ணீரில் குளித்தீர்கள் என்றால் தெய்வீகத்தன்மை உருவாகும். என்ன நேர்களே, இன்றைய தினம் சாதிக்காயை பற்றி ஒரு அற்புத தகவலை தெரிந்து கொண்டீர்கள். நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.